ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2006 ரிலீஸ் ஆன லக்கி நம்பர் 11 என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தவனுக்காக சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத பல பிரச்சனைகளை அனுபவித்து சம்மந்தம் இல்லாத விஷயத்தை சம்மந்தமாக்கிறது தான் படத்தோட கதை. புரியலல்ல, புரியக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். புரிஞ்சு படத்தோட கதை இதான்னு தெரிஞ்சு வீடியோ பார்க்காம போயிட்டீங்கன்னா நான் இப்படி குழப்ப ஓட்டுறது அதுக்குன்னு படம் மொக்கன்லாம் நினைக்காதீங்க. பயங்கரமான ஒரு படம், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ட்விஸ்ட்டுமே உள்ளே இருக்குது. ஸோ எங்கே டைம் வேஸ்ட் ஆகிட போகுதுன்ற அச்சம் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க, நான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படத்தை ஓப்பன் பண்ணால் ஆரம்பத்திலே ரெண்டு இழவை கூட்டிடுறானுங்க. முதல் கொலை ஒரு பார்க்கிங் லாட்டில் நடக்குது. பார்க்கிங் லாட்டுக்கு கார் எடுக்கலாம்னு ஒரு ஆள் வர அதே பார்க்கிங் லாட்டில் லிஃப்ட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தவர் ரன்னிங்லேயே நாளை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு. கொலை பண்ணவரோட ஃபேஸை நமக்கு காட்டலை. ஸோ அவர் யாருன்றது நமக்கு தெரியலை. பட் கொலை பண்ணப்பட்டவரோட ஃபேஸையே நமக்கு காட்டினாலும் அவரோட அடையாளம் என்னன்றதை இப்போதைக்கு சொல்லலை. இப்படி பார்க்கிங் லாட்லேயே இவரை கொலை பண்ணதுக்கப்புறம் இவரோட கையில் இருந்த ஃபைலை யாரோ ஒரு ஆள் நேக்காக எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவரோட ஃபேஸையும் நமக்கு காட்டலை. அந்த ஆஃபீஸ்க்கு ஹெட்டாக இருக்க ஒரு ஆளை சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ண அகைன் இங்கே சீன் கட் ஆனான். ஒரு தாடிக்காரன் இந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதை காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஆள் யாருமே இல்லை. அவன் சீட்டில் வந்து தனியாக உட்காந்ததும் இவனுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வீல் சேரில் வந்து இவங்கிட்ட வாண்டடாக பேச்சு கொடுக்குறாரு. எங்க யாருங்க நீங்கள், நீங்கள் யாருன்னே தெரியாது, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு தாடிக்காரன் எவ்வளோ சொன்னாலும் சரி நான் சொல்கிறத சொல்லி தாண்டா தீருவேன்னு வலுக்கட்டாயமாக தாடிக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தவர் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்கிறாரு. 1979 குதிரை பந்தயம்ன்ற ஒன்று ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு. பந்தயத்தில் கலந்துக்கிற எல்லா குதிரையோட ஓனர்ஸும் நம்ம குதிரை ரேஸில் ஜெயிக்கணும் தானே நினப்பாங்க. ஆனால் அதில் ஒரு குதிரையோட ஓனர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிச்சு ரேஸில் நம்ம குதிரை தாண்டா ஜெயிச்சாகணும்னு குதிரைக்கு ஊக்க மருந்தை கொடுக்குறாரு. இந்த விஷயத்த அந்த குதிரை ஓனரோட கள்ளக்காதலி ஒரு பெரிய ரிச்சஸ்ட் மேனுக்கிட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டு கோத்து விட்டுறா. அடுத்து நடக்க போகிற 10வது ரேஸில் 7வது நம்பர் குதிரை மேலே பந்தயம் கட்டுங்க, அந்த குதிரைக்கு தான் ஊக்க மருந்தை போட்டிருக்கான்னு இந்த பொண்ணு சொல்லவே இந்த விஷயத்தை கேட்ட ரிச்சஸ்ட் மேன் இதை அப்படியே ஒரு பப்பில் உட்காந்து இவரோட பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அதே பப்பில் வெயிட்டராக இருக்கவன் காதை கொடுத்து கேட்டுடுறான். கேட்டவன் சும்மா இருப்பானா, பயங்கரமான பணம் கொழிக்கிற மேட்டராச்சு இது. ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும்னு வெயிட்டர் அவரோட சொந்தக்கார பையன் ஒருத்தவங்கிட்ட இந்த மேட்டரை சொல்கிறாரு. அந்த ஆளோட பேரும் மேக்ஸ். மேக்ஸுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, மனைவி 10 வயசில் ஒரு பையன். என்ன ஒன்று, மேக்ஸோட பொருளாதார நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. எப்படியாவது பணம் சம்பாரிச்சே ஆகணும்னு யோசிச்ச மேக்ஸ் வெயிட்டர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு ரேஸுக்கு போகிறதுக்காக தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வராரு. பையனை உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக மேக்ஸுக்கு விருப்பம் இல்லை. அதனால் தம்பி அப்பா உள்ளே போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், அது வரைக்கும் நீ கார்லேயே உட்காருன்னு தன்னோட வாட்சை பையன்கிட்ட கொடுத்த மேக்ஸ். டைம் பார்க்கணும் இல்லையா. ஸோ பையன்கிட்ட வாட்சை கொடுத்துட்டு வெயிட்டர் சொன்ன 7வது நம்பர் குதிரை மேலே பந்தயம் கறிட்டு அந்த குதிரை ஜெயிக்குமா ஜெயிக்குமான்னு மேக்ஸ் ஒரு ஆர்வத்தோடையே ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு 7வது நம்பர் குதிரை பின்தங்கி இருந்தாலும் ரேஸ் போக போக 7வது நம்பர் குதிரை முன்னால் வந்துடுது. ஆஹா, நான் குண்ட சாமி, எதுவுமே என்னை கைவில்லடா, எல்லா சாமியும் என்னை சேர்ந்து காப்பாத்திருச்சிடான்னு மேக்ஸ் ஒரு குதூகலமானதும் அந்த குதூகலம் 2 செகண்ட் கூட நிலையில ரேஸில் முன்னால் வந்துட்டு இருந்த 7வது நம்பர் குதிரை திடீர்னு தட்டு தடு மாதிரி கீழே விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுது. ஊக்க மருந்து கிலோ கணக்கில் கொடுத்தா என்ன ஆகும், குதிரைக்கு பாதிப்பு வரதானே செய்யும். ஸோ ஊக்க மருந்தோட டோசேஜ் அதிகமானதுனால குதிரை அதே இடத்துல மட்டை. இதை பார்த்ததும் மேக்ஸ் தலையில் கை வச்சிடுறாரு. ஏன்னா மேக்ஸ் அவரோட சொந்த காசை போட்டு பந்தயம் கட்டல. பந்தயம் கட்டுற ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு 7வது நம்பர் குதிரை தான் ஜெயிக்கும், தைரியமாக நீ அது மேலே பந்தயம் கட்டு, அப்படி தோத்துருச்சுன்னு வையன் நான் உனக்கு அந்த காசை கொடுக்குறேன்னு ஒரு அசட்டு தைரியத்தில் மேக்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூட புரோக்கர் சொல்லியிருக்கான், டேய் நம்ம பந்தயம் கட்ட போகிற இடம் பெரிய இடம்டா, பணம் தரலன்னா பிரச்சனை ஆகிடும்னு. பட் மேக்ஸ் அதை கேட்கல. இப்போ குதிரை தோத்து போச்சா, குதிரைக்கு ஊக்க மருந்தை கொடுத்துருக்காங்கன்னு வேற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பந்தயத்தை நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால மேக்ஸ் ரேஸை முடிச்சுட்டு திரும்ப இவரோட காருக்கு வரும்போது காருக்குள்ளே இருந்த பையனை காணும். அதே சமயம் மேக்ஸ் கிட்ட வந்த ரெண்டு பேர் மேக்ஸை கடத்தி தூக்கிட்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேக்ஸோட வீட்டுக்கு போன யாரோ ஒருத்தவன் ஷார்ட் கன்னால் மேக்ஸோட பொண்டாட்டியை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸோட பையன் காணாமல் போனால அவனை யாரோ ஒரு ஆள் கடத்தி தூக்கிட்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்புறம் என்ன, பேலன்ஸ் இருக்கிறது மேக்ஸ் தானே, மேக்ஸோட மூஞ்சில் கேரி பேக் ஒன்று போட்டு மூச்சு விட முடியாமல் அந்த ஆளோட சோலியையும் முடிச்சிடுறாங்க. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காரிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் தாடிக்காரங்கிட்ட வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லை, திடீர்னு அவரை ஆளை காணும். நல்லா ஆணி அடிச்ச அட்டை பாக்ஸ் மாதிரி வீல் சேர்லேயே தானே உட்காந்துருந்தான் அந்த ஆள், எங்கடா போனான்னு தாடிக்காரன் யோசிச்சுட்டு இருக்கும்போது வீல் சேரில் உட்காந்துருந்தவர் தாடிக்காரனுக்கு பின்னால் போய் தாடிக்காரனோட கழுத்தை ஒரே திருப்பா திருப்பி கதையை முடிச்சிடுறாரு. கொலை பண்ணவரோட பேரை நம்ம ஹிட்மேனு வச்சுப்போம். ஹிட்மேன் தாடிக்காரனை கொலை பண்ணி அவனோட பாடியை கையோடு எடுத்துகிட்டு போக இன்னொரு பக்கம் இந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையனை
யாரோ ஒரு ஸ்னைப்பர் போட்டு தள்ளுறாப்புல. அந்த ஸ்னைப்பரோட ஃபேஸ் நமக்கு காட்டல. கேங்ஸ்டரோட பையனை ஷூட் பண்றாங்க, அவன் சாகுறான். அப்படியே அந்த பக்கம் ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ என்ன பஞ்சாயத்துல மாட்டினாருன்னு தெரியல, மூக்கும் முலாம்பழம் மாதிரி வீங்கி இருக்கு. காயம்பட்ட இடத்துல ஹீரோ மருந்து போட்டு இருக்கப்போ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரடான்னு போய் கதவை திறந்து பார்த்தா வெளியே நின்னுட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு. அவ பேரை நம்ம ஹீரோயின்னு வச்சுப்போம். இந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட் பிளாட்ல இருக்க பொண்ணு தான் ஹீரோயின். பட் ஹீரோ இப்ப இருக்கிறது இவரோட சொந்த பிளாட் இல்ல, இவரோட ஃப்ரெண்டான நிக்குன்ற ஒருத்தவனோட பிளாட். சில பல நாளைக்கு முன்னால ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்த ஊர்ல அவருக்கு வேலை போச்சு. வீட்டு வாடகை தரலன்றதுனால வீடும் போச்சு. சரி, இந்த துயரமான விஷயத்த நம்ம ஆள் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆறுதல் அடைவோம்னு ஹீரோ அவர் ஆளோட வீட்டுக்கு போனா அங்க அவ வேற யாரு கூடவோ உல்லாசமா இருந்திருக்கா. அட போங்கடாடே, எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க, இனிமேல் இந்த ஊரே எனக்கு வேணாண்டா, நான் வெளியூருக்கு போயிடுறேன்னு இதை பார்த்து முடிவெடுத்த ஹீரோ இவரோட ஃப்ரெண்டான நிக்குக்கு கால் பண்ணியிருக்காரு. அவனை என் ஊருக்கு கிளம்பி வாடா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால ஃப்ளைட்டை பிடிச்சி ஹீரோ இந்த ஊருக்கு வந்து இறங்கினா ஏர்போர்ட் வாசல்லையே ஹீரோ கிட்ட வந்த ஒரு திருட்டு பையன் ஹீரோவோட மூக்குலியே ஒரு பஞ்சை விட்டு ஹீரோவோட கையில இருந்த சூட்கேஸை திருடிட்டு போயிடுறான். அதுலதான் ஹீரோ யாரு என்னன்ற எல்லா ஐடி கார்டுமே இருந்திருக்கு. திருட்டு பையன் ஹீரோவோட சூட்கேஸை மட்டும்தான் எடுத்துட்டு போனானே தவிர்த்து ஹீரோவோட வாட்ச் மேலையும் பர்ஸ் மேலையும் கையே வைக்கல. இப்படி நடந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டு டெலிபோன் ரிங் ஆகுது. ஹீரோ தான் கால் அட்டன் பண்றாரு. பட் அந்த பக்கம் பேசுறவங்க எதுவுமே பேசாம சடார்னு போனை கட் பண்ணிடுறாங்க. எவன்டா அவன் போன் பண்ணிருப்பான்னு ஹீரோயினுக்கு ஒரே ஆர்வம். அது யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சோ ஹீரோயின் திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது ஒரு பெரிய ஹோட்டலோட நம்பர். பட் ஹோட்டல்ல எந்த ரூம்ல இருந்து கால் பண்ணாங்கன்றது தெரியல. சமவா, நீ நானும் அந்த ஹோட்டலுக்கு போவோம், உன்னை வர சொன்ன நிக்கு வேற காணோம்னு சொன்னல, ஒருவேளை அவன் அங்க இருக்க கூட வாய்ப்பு உண்டு, போய் பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்த ஹீரோயின் எதர்ச்சியா டைமை பாக்குறப்போ இவ வேலைக்கு நேரம் ஆயிடுது. அச்சச்சோ, இந்த டைம் பார்த்து வேலை இருக்கே, சரி பரவாயில்ல நான் போயிட்டு 2 மணி நேரத்துல வந்துருவேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு, ஓகே பாய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோயின் வெளியே போனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இந்த தடவை போயிட்டு ஹீரோ கதவை திறந்து பார்த்தா வெளியே நின்றுட்டு இருக்கிறது 2 ரவுடி பசங்க. வந்தவனுங்களை யாருன்னே ஹீரோவுக்கு தெரியல, அதோட அவனுங்களும் ஹீரோவை தேடி வரல, இந்த வீட்டு சொந்தக்காரனான நிக்க தேடி தான் வந்திருக்காங்க. டேய், நான் நிக்கலடா, நிக்கு வேற ஆள்றா அப்படின்னு ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் எங்க இவனுங்க கேக்குறானுங்க. என்னோட பாஸ் நிக்க கூட்டிட்டு வர சொல்லி இந்த வீட்டு அட்ரஸை கொடுத்தாரு, இங்க இருந்தது நீ மட்டும்தான், சோ நீ தான் எங்க கூட வந்தாகணும்னு ஹீரோ துண்டு கட்டிட்டு இருக்காரு. ட்ரெஸ்ஸு கிசு கூட போட்டு கூட்டிட்டு போல. துண்டு கட்டின மேனிக்கு இவனுங்களோட பாஸ் கிட்ட அவனுங்க ஹீரோவை கூட்டிட்டு போக அங்கதான் நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. படத்தோட ஆரம்பத்துல பார்க்கிங் லாட்ல ஒரு கொலை நடந்துச்சு இல்ல, அந்த கொலையில இறந்து போனவரு இந்த பாஸோட அக்கௌண்டன்ட். கொலகாரன் யாருன்னு தெரியலன்றதுனால கொலகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாடி என்கிட்ட தான் சேஃப்டியா இருக்கணும்னு பாஸ் இன்னமும் அக்கௌண்டன்ட்டோட பாடிய சேஃப்டியா ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. இப்போ அந்த பாடி இருக்க இடத்துக்கு பாஸ் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பாடியை காட்டினா செத்து போய் கிடக்குற அக்கௌண்டன்ட்டும் யாருன்றது ஹீரோவுக்கு தெரியல. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ எதுக்காக பாஸ் ஹீரோவை கூப்பிட்டு அமைச்சிருக்காருன்னா பாஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் நிக்கு. நிக்கோட ஃபேஸை இது வரைக்கும் பாஸ் பார்த்ததே இல்லை. பட் நிக்குக்கு அக்கௌண்டன்ட் மூலியமா பாஸ் $96,000 காசு கடனாக கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு ஸ்னைப்பர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையனை போட்டு தள்ளனதான் சொன்னோம்ல, அந்த பையன் பாஸோட பையன்தான். பாஸுக்கு வேற ஒரு கேங்ஸ்டர் கூட தொழில் ரீதியான போட்டி ஒன்று இருக்கு. அந்த கேங்ஸ்டரோட பேரு ரபாய். இப்போ பாஸ் இருக்க பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல தான் ரபாயோட பில்டிங் இருக்கு. தான் பையனை கொலை பண்ணது ரபாயோட வேலைன்னு பாஸ் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தம்ன்ற மாதிரி தான் பையனோட சாவுக்கு காரணமா இருந்த ரபாயோட சொந்த பையனை கொலை பண்ணணுன்றது பாஸோட எண்ணம். ரபாயோட பையன் ஒரு கே. அந்த கேவை கொலை பண்ணுறதுக்காகத்தான் தாங்கிட்ட கடன் வாங்கின நிக் மூலியமாகவே இந்த வேலையை பண்ணிடலாம்னு நிக்குன்னு நினச்சி பாஸ் ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டாரு. டே, நான் நிக்கில்லன்னு ஹீரோ எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், உன்னால் முடியுமா முடியாதான்றதை நாளைக்கு காலையில் சொல்லு. நீ முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை போலீஸ்கிட்ட போனாலும் சரி, இது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நீ மண்ணுக்குள்ளே இருப்ப அப்படின்னு கடைசி வரைக்கும் ஹீரோவை பேச விடாமல் பாஸ் ஹீரோக்கிட்ட பேசி ஹீரோவை அனுப்பிவிட்டதும் ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே. ஏண்டா, நான் ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்கு ஒன்றை வர சொன்னேன், நீ அந்த ஆளை கொலை பண்ணுறதுக்கு இன்னொருத்தவனை கூட்டிட்டு வர சொல்கிற, இதெல்லாம் என்னதான் கதை அப்படின்னு பாஸ் யாருக்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. யாருடான்னு திரும்பி பார்த்தா ஹிட்மேனு ஒரு ஆளை பார்த்தோம்ல, அவரு பாஸோட இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஸோ நிக்க பாஸ் வர வச்சது பாஸோட எண்ணம் இல்லை, ஹிட்மேன் பாஸுக்குள்ளே அந்த எண்ணத்தை புகுத்திட்டு இருக்காரு. பட் ஏன் அதுக்குன்னு தெரியாமல் நம்ம முழிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது கேங்ஸ்டரோட கூட்டத்தை வேவு பார்த்துட்டு இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹீரோவை நோட் பண்ணிடுது. யார் இவன், கழிப்பறையில் கூட வழிப்பறி பண்ணுற மாதிரி இருக்கான், இவனுக்கு இவனுங்க கூட என்ன வேலை அப்படின்னு போலீஸ் ஹீரோவை பற்றின தகவலை எடுத்துகிட்டு இருக்க அந்த பக்கம் நடக்கிறது எதுவுமே புரியாமல் ஹீரோ வீட்டுக்கு போனதும் வேலையை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்த ஹீரோயின் இவன் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொன்னால நம்ம அந்த ஹோட்டலில் போய் பார்ப்போம், மேபி அங்கே நிக்க இருக்க வாய்ப்பு உண்டுன்னு அப்படி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போனவ ஒரு ஆர்வம் தாங்காம அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இவளோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட ஹோட்டலோட ப்ரொசீஜரை பத்தி விசாரிச்சிருக்கா. ஹோட்டல் ரூம்ல இருந்து யார் யாருக்கு கால் பண்ணாலும் ஹோட்டலோட சர்வர்ல அது ரெக்கார்ட் ஆயிடும். அப்படி ஹீரோவோட வீட்டுக்கு, அதாவது நிக்கோட வீட்டுக்கு கால் பண்ணது 1009 என்ற ரூம்ல இருக்க ஸ்மித்ன்ற ஒரு ஆளு.
இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஹீரோ கிட்ட சொன்ன ஹீரோயின், உனக்கு 2 நிமிஷம் டைம், ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ரெடியாரு, நான் அதுக்குள்ளே என்னோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போகிறோம், ஸ்மித்தை பார்க்குறோம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறா. அந்த 2 நிமிஷம் கேப்பில் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டி ரெடியானதும் ஹீரோவோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இந்த தடவையும் 2 ரவுடி பசங்க நிற்கிறாங்க. ஆனால் இவனுங்க போன தடவை வந்தவனுங்கல்ல, இவனுங்க வேற யாரோ. இவனுங்களும் நிக்க தேடி தான் வந்திருக்கானுங்க. பாஸ் ரபாயின்ற ஒரு கேங்ஸ்டரோட பேரை சொன்னார்ல, அந்த ரபாயோட ஆளுங்க தான் இவனுங்க. பாஸ் நிக்க குறிட்டு வர சொன்ன மாதிரி ரபாயும் நிக்க குறிட்டு வர சொல்லி அவரோட ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. வீட்டுக்கு வந்தவனுங்க நிக்கோட வீட்டில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் நிக்குன்னு ஹீரோவை ரபாய்க்கு முன்னால் தூக்கிட்டு போயிட்டு நிறுத்துறானுங்க. இந்த பிக்காலி பையர்கான நிக்கு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் கடனுக்கு காசு வாங்கியிருக்கான் போல. பாஸ் கிட்ட எப்படி $96,000 காசு வாங்கினானோ அதே மாதிரி ரபாய் கிட்ட $33,000 காசு கடனாக வாங்கியிருக்கான். ரபாயும் நிக்கோட ஃபேஸை பார்த்ததில்லை. வந்த ஹீரோ தான் நிக்குன்னு நினச்சிக்கிட்டு $33,000 காசு தரத்துக்கு உனக்கு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலையை பாரு, இல்லைனா உன் அக்கக்கா பிரிக்க வேண்டியதாக இருக்கும்னு நான் நிக்கலன்னு ஹீரோ எவ்வளோ சொன்னாலும் ரபாய் அதை கேட்காம ஹீரோவை மிரட்டி அனுப்பிடுறாரு. இங்கே ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறமா போன தடவை பார்த்தா அதே ட்விஸ்ட் இந்த தடவையும் நடக்குது. எப்படி ஹிட்மேன் பாஸ் கிட்ட நிக்க கோத்து விட்டாரோ அதே மாதிரி ரபாய் கிட்டையும் நிக்க கோத்து விட்டது ஹிட்மேன் தான். பட் ரபாய்க்கு ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ஃபேஸை பார்த்தாலே அவங்க உண்மையை சொல்றாங்களா இல்லை பொய் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. இப்போ ஹீரோ நான் நிக்கலன்னு சொன்னார் இல்ல, ஹீரோ சொல்றது உண்மைதான்றது ரபாய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹிட்மேன் கிட்ட அவன் தான் நிக்கலன்னு சொல்றானே அவன் சொல்றது உண்மைதான்டா, அப்புறம் எதுக்குடா அவனை இதுக்குள்ள எழுத்து கோத்து விடுறேன்னு கேட்க, அந்த பையனுக்கும் எனக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு, அதை முடிக்க நான் இப்படிதான் பண்ணி ஆகணும்னு ஹீரோ நிக்கு இல்லைன்றது தெரிஞ்சும் வேணும்னே ஹிட்மேன் ஹீரோவை கோத்து விடுறாருன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ஹீரோ என்னதாண்டா நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நடந்தது நினச்சி சோகமாக நின்றுட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட வந்த ஹீரோயின் இந்த கேப்லேயே ஒரு CBCID வேலையை பார்த்துட்டு இருக்கா போல. ஹீரோ இல்லைனாலும் நம்ம தனியாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாகணும்னு ஹோட்டலுக்கு ஸ்மித்தை தேடி போன ஹீரோயின் ஸ்மித்து யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மித்து கூட லிஃப்டில் வரும்போது ஸ்மித்துக்கே தெரியாமல் ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோனை ஸ்மித் பக்கம் திருப்பி ஹீரோயின் ஸ்மித்தை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஸ்மித்துன்ற பேரில் லிஃப்டில் வந்துட்டு இருந்தது ஹிட்மேன். ஸோ ஹீரோயின் ஹிட்மேனை தான் அவருக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்திருக்கா. இப்போ எடுத்த ஃபோட்டோவை ஹீரோ கிட்ட காட்டினா ஹிட்மேன் யாருன்ற ஐடியாவே ஹீரோவுக்கு இல்லை. எப்படியோ ஹிட்மேனை ஃபோட்டோ எடுத்த ஹீரோயின் அடுத்து ஹிட்மேனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கா. டாக்ஸியை பிடிச்சி ஒரு பில்டிங் வாசலில் இறங்கின ஹிட்மேன் அந்த பில்டிங்குள்ளே போக ஹீரோயினால் அந்த பில்டிங்குள்ளே போக முடியலன்றதுனால வெளியவே நின்று எப்போ தான் ஹிட்மேன் வருவார் அப்படின்னு அவ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவன் நினச்ச மாதிரி ஹிட்மேன் வெளியே வரல, ஹீரோ தான் வெளியே வந்திருக்காரு. அதாவது ரபாயோட பில்டிங்லேருந்து ஹீரோ வெளியே வரதை ஹீரோயின் பார்த்துருக்கா. ஸோ சொல்லு அங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட விசாரிச்சதும் ஹீரோ எச்சச்சான்னு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நடந்த மொத்த கதையையும் சொல்லிடுறாரு. என்ன சொல்லி என்ன புண்ணியம், நாளைக்கு காலையில் பாஸ் கிட்ட போயிட்டு அவர் சொன்ன வேலைக்கு முடியவும் முடியாதுன்னு ஹீரோ பதில் சொல்லி ஆகணும்ல, அதான் ஏற்கனவே பாஸ் வேற சொல்லிட்டாரு முடியாதுன்னு சொன்னால் அவன் கதை காலின்னு. வேற வழி இல்லாமல் அடுத்த நாள் பாஸோட இடத்துக்கு போன ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கே பையனை போடுறதுக்கு நான் ரெடிங்க, என்ன பிளான்னு கேட்க பாஸ் ஹீரோ கூட செஸ் விளையாண்டுக்கிட்டு அந்த பிளானை பற்றி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பிளானை ஏற்கனவே ஹிட்மேன் பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஹிட்மேன் பாஸ் கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் இப்போ அப்படியே பாஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. எப்பவுமே அந்த கே பையனை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட கே பையனோட கழுத்தில் சின்னதாக ஒரு டாலர் இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னு கே பையன் அந்த டாலரில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டானா எங்கிருந்து எப்படி இருந்து பாடி கார்ட்ஸ் வருவானுங்கன்னு தெரியாது. சட்டுப்புட்டுன்னு ஸ்பாட்டுக்கு வந்து கே பையனுக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்க யாரு உண்மையாகவே பிரச்சனையா அப்படின்ற எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் பேசுவாங்க. இதெல்லாம் மீறி கே பையனை போட்டு தள்ளணும்னா அதுக்கு வசதியான ஒரே இடம் அவனோட அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான். அப்பார்ட்மெண்ட்டில் இவன் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பான், இவனோட பாடி கார்ட்ஸ் இன்னொரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் சத்தமே இல்லாமல் கே பையனோட கதையை முடிக்கிறது தான் ஒரே வழின்னு ஹிட்மேன் சொன்ன எல்லாத்தையும் பாஸ் ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஹீரோ கிட்ட சொல்ல முடியாத ஹிட்மேன் சொன்ன சில விஷயங்களை பாஸ் யோசிச்சு பார்க்குறாரு. பிளான் போட்ட மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் கே பையனோட கதையை ஹீரோ முடிச்சுட்டானே வச்சுப்போம், அடுத்து இதில் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற கேள்வியை பாஸ் ஹிட்மேன் கிட்ட கேட்டதும் இது என்னங்க கேள்வி, இந்த கப்ளிங்கில் சொருகின கம்பி மாத்தாப்பு மாதிரியே இருக்கான்ல ஹீரோ, இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கே பையனோட கதையை முடிச்சதும் அவனுக்கு பின்னாலேயே போனேனா ஹீரோவோட கதையை முடிச்சிருவேன், அடுத்து ஹீரோவோட கையில் இருக்க கண்ணை கே பையனோட கையிலையும் நான் எந்த கண்ணால் ஹீரோவை ஷூட் பண்ணனோ அதை ஹீரோவோட கையில் வச்சுட்டு செத்த ரெண்டு பேருமே கே, இவங்களோட காதல் சேரலன்ற வேதனையில் சூசைட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னு பிளேட்டையே மாற்றிடுவேன், அவ்வளோதான் சிம்பிள் இப்படின்னு ஹிட்மேன் ஒரு பிளானை சொல்லியிருக்காரு. இதை பற்றி பாஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னோம்ல, ஆக்சுவலாக ஹீரோயின் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவகிட்ட போஸ்ட்மார்ட்டம்காக ஒரு பாடி வருது, அது யாரோட பொண்டான்னு பார்த்தா ஆரம்பத்தில் 2 கொலை நடந்துச்சுல்ல அதில் ஆஃபீஸில் வச்சு ஒரு ஆளை எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளினானே
அவரோட பாடி தான் இது. இதே மார்ச்சரியில் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இருக்காரு. அவர் மூலயமா தான் ஹீரோ எனக்கு தெரிய வருது. இங்கே செத்து போய் பணமாக கிடக்கிறது ரபாயோட அக்கௌண்டன்ட்டுன்னு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் சும்மா இருப்பாளா? காடகடன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு ஆர்வம் தாங்காம இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே ஹீரோ கிட்ட ஒப்பிச்சுட்டு, எனக்கு என்னமோ உன்னோட ஃப்ரெண்டு இருக்கால நேக்க, அவன் தான் பாஸோட அக்கௌண்டன்ட்டையும் ரபாயோட அக்கௌண்டன்ட்டையும் போட்டு தள்ளிட்டு, இதில் ஒன்றை கோத்து விடுறதுக்காக தான் உன்னை இங்கே வரவே வச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் புதுசாக ஒரு குச்சியை கொளுத்தி போட, இதில் லாஜிக்கே இல்லைல்ல. ஏன்னா நிக்கு ஹீரோவை கால் பண்ணி கூப்பிட்டுருக்க மாட்டான். ஹீரோ தான் வாண்டடாக நிக்குக்கு கால் பண்ணி எனக்கு உதவி வேணும்னு இங்கே வந்தே சேர்ந்துருப்பாரு. ஸோ ஹீரோயின் சொல்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டின்னருக்காக போகிறாரு. நடக்கிற இவ்வளோ கலவரத்துலேயும் ஹீரோவுக்கு காதல் கேட்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சா, ஹீரோ இங்கே வந்தது குஜாலாக இருக்கிறதுக்கு இல்லை, கொலைக்குண்டான சதி திட்டத்தை தீட்டுறதுக்கு. ஏன்னா ஹீரோ இருக்க இதே ஹோட்டலில் தான் ரபாயோட பையனான கேவும் இருக்கான். அவனோட பாடி கார்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இங்கே தான் உட்காந்து என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. பாடி கார்ட்ஸ் கூடவே இருக்கிறதுனால கே பையனுக்கு பக்கத்தில் ஹீரோவால் நெருங்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கே பையன் பாத்ரூமுக்கு கிளம்பி போனதும் ஹீரோவும் அவனுக்கு பின்னாலேயே போக, அதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் இவங்களுக்கு பின்னாலேயே வராரு. முதல்ல பாத்ரூமுக்குள்ள ஹீரோவும் கே பையனும் போயிடுறாங்க. பின்னாலேயே இன்ஸ்பெக்டர் போய் கதவை திறந்தா பாத்ரூம் டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது, உள்ள லாக் ஆயிருக்கு. இதோட இங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வராரு. பாத்ரூம்ல கே பையன் கூடவே ஹீரோவும் உள்ள போனாரல்ல, உள்ள போனது அவனை கொலை பண்றதுக்கு இல்ல, அவனைதான் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சு போட்டா மட்டும்தான் உண்டுன்னு பாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்ல. இதோட அந்த பையன் ஒரு கேன்னு வேற ஹீரோவுக்கு தெரியும். சோ பாத்ரூமுக்குள்ள போன ஹீரோ கே பையன் கிட்ட ஆசையா நாலு வார்த்தை பேசி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வரத்துக்குண்டான பர்மிஷனை வாங்கிடுறாரு. பேசி முடிச்சுட்டு கே பையன் கிளம்பி போனதும் பாத்ரூமுக்குள்ள போன போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனியா இருந்த ஹீரோவை மடக்கி, டேய் யார் நீ? பாஸ் கூடயும் ஒட்டு போடுற, ரபாய் கூடயும் ஒட்டு போடுற, என்னதான் கதனை மிரட்ட? ஏங்க, நான் யாரையாவது கொலை பண்ணனா, இல்லை கொள்ள அடிச்சனா, இல்லை பச்சை புள்ள கழுத்தில் இருக்க செயின் அறுத்தனா, செவனேன்னு சாப்பிட வந்தேன், என்னெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு அப்படி இப்படின்னு பேசி ஹீரோ இன்ஸ்பெக்டரை தட்டி விட்டுடுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரி தெரியல. அடுத்த நாள் ஹீரோ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஹீரோவை வலுக்கட்டாயமாக தூக்கி ஒரு வேனில் உட்கார வச்சு, மரியாதையா நீ யாருன்ற உண்மையை சொல்லு, சத்தியமா நீ நிக்கல, ஏன்னா நிக்கோட போட்டோ நான் பார்த்துருக்கேன், அப்புறம் நீ எதுக்கு நிக்கோட வீட்டில் இருக்க, உன்னோட உண்மையான பேர் தான் என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, தெய்வமே நீங்களாவது நான் நிக்கலன்றதை ஒத்துக்கிறீங்களே, என்னோட உண்மையான பேரு ஸ்லெவன் கெலிவ்ரா, நண்பனை நம்பி வந்து இங்கே தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன்னு மொத்த உண்மையையும் ஹீரோவால் சொல்ல முடியல. ஏன்னா சொன்னால் பாஸ் போட்டு தள்ளிடுவார். விட்டகுறையா தொட்டகுறையா ஹீரோ ஒரு கதையை சொல்லவே, நீ எதுக்கும் லாக்கி இல்லை, உன்னை விசாரிக்கிறதே வேஸ்ட்டுன்னு ரன்னிங்லேயே இன்ஸ்பெக்டர் வேன்லேருந்து ஹீரோவை இறக்கிடுறாரு. எங்கே போனாலும் இவனுக்கு நம்மளை அடிக்கிறானுங்களேன்ற வேதனையோடையே வீட்டுக்கு வந்த ஹீரோ, ஹீரோயின் கிட்ட என்ன கதை சொல்கிறது ஏதுன்னு தெரியல. கே பையனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேற டைம் ஆகி போச்சு. இந்த கேப்பில் பாஸோட ஆளுங்க வேற ஹீரோவை அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுறானுங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் சைலண்டாக இவனுங்க கூட போன ஹீரோ வெளியே நின்றுட்டு இருந்த காரில் ஏறி இவனுங்க கூட கிளம்பிடுறாரு. இந்த கார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்த ரபாய் ஆளுங்களோட காரை காட்டுறாங்க. நல்லா சர்வதேச சாணி உண்டிங்க மாதிரி ரெண்டு பேர் இருப்பானுங்கள்ல ரபாயோட ஆளுங்க, அந்த ரெண்டு பேரும் காருக்குள்ளே ஷூட் பண்ணப்பட்டு பொண்ணாமா கிடக்கிறானுங்க. ஒருவேளை பாஸோட ஆளுங்க கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம். அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமிங்லேயே ஹீரோ கே பையனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பையாக பொறுமையாக எடுத்து வச்சு கடைசியாக ஹீரோ அவன் ஃப்ளாட்டு கதவை தட்டினதும் அவனும் கதவை திறகுறான். ஹீரோ என்னமோ அவனை கொலை பண்ண வந்திருக்காரு, பட் அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா தொக்க அழகான ஒரு பையன் மாட்டிக்கிட்டான்ப்பா, இன்னைக்கு வச்சு செய்ய வேண்டியதான்ற எண்ணத்தோடையே சாவுக்கு சக்கரை பொங்கல் வச்சு கூப்பிடுற கதையா கே பையன் ஹீரோவை ஒரு ஆர்வத்தோடு உள்ளே கூப்பிடுறான். உள்ளே வந்த ஹீரோ கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டை, சாரிடா தம்பி நான் இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனே, நான் இங்கே வந்ததே உன்னை கொல்றதுக்கு தான்டா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் டப்புன்னு கண்ணு எடுத்து பொட்டு பொட்டுன்னு அவனை போட்டுடுறாரு. என்ன தலைவா அது, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தீங்க, இப்போ கையில் கன்று விளாடுது அப்படின்னு நம்ம ஒரு ஷாக்கில் இருக்கும்போது ஹிட்மேன் கையில் துப்பாக்கியோட ஃப்ளாட்டுக்குள்ளே வராரு. முடிஞ்சதுரா ஹீரோவோட ஜோலின்னு நினச்சா கொக்கா மக்கா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. வந்த ஹிட்மேன் ஹீரோவை ஷூட் பண்ணாமல் ஹீரோவுக்கு பக்கத்தில் குத்துயிரும் குளோயிருமா கடந்த கே பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாரு. ஆக ஹீரோவும் ஹிட்மேனும் கூட்டாளிகள். ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் கே பையனை போட்டு தள்ளினதும் இவனோட பாடி கார்ட்ஸ் பக்கத்து ரூமில் தானே இருக்காங்க, எதுக்கு அவனுங்களை சும்மா விட்டுக்கிட்டு பேசாமல் அவனுங்களுக்கும் ஒரு பூசியை போட்டுருவோம்னு வேணும்னே கே பையனோட கழுத்தில் இருக்க டாலர் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஹிட்மேன் பாடி கார்ட்ஸ் வரதுக்காக கன்னோட வெயிட்டிங்கில் இருக்காரு. அவனுங்க எவ்வளோ பெரிய தந்திரமானவனுங்களாக இருப்பானுங்கன்னு பாருங்கள். பொதுவாக வீட்டுக்குள்ளே எல்லாரும் கதவு வழியாக தானே வருவாங்க, ஆனால் இவனுங்க எதிரிகளை ஏமாத்தணுன்றதுக்காக செவர் வழியாக உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்மால் யார் காலா கில்லாவாச்சு, அவனுங்க அப்படி தான் வருவானுங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவனுங்க வரும்போது ரெண்டு பேரோட சோழியையுமே முடிச்சிடுறாரு. இந்த கேப்பில் கீழே ஹிட்மேனோட கார்லேருந்து ஹீரோ ஒரு பாடியை மேலே எடுத்துகிட்டு வர அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஹீரோ எடுத்துகிட்டு வர பாடி யாருன்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் ஹிட்மேன் ஒரு தாடிக்காரனை போட்டு தள்ளினார் இல்லை அவனோட பாடி. இப்போ ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல அவனோட பாடியை போட்டுட்டு
அவனோட கையில இருந்த வாட்ச வந்துட்டு ஹீரோ இவரோட கையில இருந்த வாட்ச அவனுக்கு மாட்டி விட்டுறாரு. ஏன்னா செத்தது ஹீரோ தான் எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காக. இப்படி மொத்த வேலையையும் பார்த்து முடிச்சுட்டு ஹீரோவும் ஹிட்மேனும் பிளாட்டை விட்டு வெளியே வந்தா அந்த பிளாட்டு டூமில்னு வெடிக்குது. ஏன்னா உள்ள செத்து போய் கிடக்கிறது யாருன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ பக்காவா பல வேலைகளை இவங்க பார்த்து முடிக்க அடுத்த சீன்ல பாஸோட பில்டிங்க்கு ஹிட்மேன் போறாரு. போற வழியிலேயே பில்டிங்ல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா பாஸ் கிட்ட ஹிட்மேன் போனதும், ஏடா டேய் நான் உன்னை எப்படி கொலை பண்ண சொன்னா எப்படிரா கொலை பண்ணிருக்க, ஊருக்கே கே பையனை கொலை பண்ணாங்கன்றது தெரிஞ்சு போச்சுரா, இப்ப ரபாய் வேற சண்டைக்கு வருவானே அப்படின்னு பாஸ் ஹிட்மேன் கிட்ட புலம்பிட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோ ரபாயோட இடத்துக்கு அவர்கிட்ட வாங்கின காசை கொடுக்குற மாதிரி ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு போக ரபாய் அவரோட ஆளுங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரமா கூப்பிடுறாரு. பட் யாருமே எட்டி பார்க்க மாட்டானுங்க. அந்த ரெண்டு பேர் தான் கார்ல செத்து போய் கிடக்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரி பாஸோட ஆளுங்க அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளல, ஹிட்மேன் தான் அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளியிருக்காரு. இதை நமக்கு காட்டி முடிச்சதுமே ரபாய்க்கு எதிரில் இருந்த ஹீரோ ரபாய் தலையில வலுவான ஒரு ஷாட்டு கொடுக்க ரபாய் மயக்கமாகிடுறாரு. கண்ணை முடிச்சா ரபாய் பாஸ் ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்துல ஒரு இடத்துல யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு மாசான ஒரு வாக்க போட்டு ஹீரோ நடந்து வராரு. டே நீக்க, நீங்க என்னடா பண்ற, நீ செத்துட்டல நான் நினைச்சேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்ததும் பாஸ் ஒரு ஷாக்காக, இன்னுமாடானா நிக்குன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, அது சரி உங்களை நம்ப வைக்கிறோன்றதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ வேலையை பார்த்தோம் அப்படின்னு ஹீரோ நடந்த கதையை நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆரம்பத்துலேயே ரெண்டு கொலை நடந்ததில்ல, பாஸோட அக்கௌண்ட்டண்ட் ரபாயோட அக்கௌண்ட்டண்ட்டுன்னு. அதில் பாஸோட அக்கௌண்ட்டண்ட்டை லிஃப்ட்டில் போனமேனிக்கே கொலை பண்ணது ஹிட்மேன், ரெண்டாவது ரபாயோட அக்கௌண்ட்டண்ட்டை ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயே நுழைஞ்சு கொலை பண்ணது ஹிட்மேனோட சிஷிய புள்ளியான ஹீரோ. இந்த ரெண்டு கொலையையும் பண்ணதுக்குண்டான காரணம் ரெண்டு அக்கௌண்டன்ஸ் கிட்ட இருந்துமா, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்கு எடுக்கிறதுக்காகத்தான். ஏன்னா அந்த புக்கில் ரபாயும் சரி பாஸும் சரி யார் யாருக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட் இருக்கும்ல, அப்படி இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் கடன் கொடுத்த லிஸ்ட்ல எவன் ரெண்டு பேர்கிட்டயும் காமனா காசு வாங்கியிருக்கானோ அந்த நபரோட பேரை ஹிட்மேன் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவன் சரியான சூது கை, கடனுக்கு காசு வாங்கி வாங்கி சூதுல விடுறதான் அவனோட வேலை. இப்படிப்பட்ட ஆள் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன, நிக்கோட இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வந்தாகணும்னு ஹிட்மேன் முடிவு எடுத்துட்டாரு. நடுவுல உண்மையான நிக் வந்து இவங்களோட பிளானுக்கு எடுத்து விட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ உண்மையான நிக்க போட்டு தள்ள ஹிட்மேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக அங்க நல்லா பிளாக்ல வாங்கின பெருங்காய டப்பா மாதிரியே பார்த்தோம் பாருங்க ஒரு தாடிக்காரன, அவன் தான் உண்மையான நேக்கு. காத்து வாக்குல ஹிட்மேன் அவன் கழுத்தை திருப்பிடுறாரு. இது எல்லாமே நிக்கோட இடத்துக்கு ஹீரோ வரணும்ன்றதுக்காக. அடுத்து நிக்குன்ற பேர்ல இருக்க ஹீரோவை ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் அவங்களாவே கூப்பிடணும்ல, அதுக்கு தூண்டுதலா ஹீரோ முதல் வேலையா பாஸோட பையனை போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ பாஸோட பையனை போட்டு தள்ளின ஸ்னைப்பர் ஹீரோ தான். தான் பையன் செத்துட்டான்ற கோபத்துல ரபாய் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான், நம்ம ரபாயோட பையனை போட்டு தள்ளினோம்னு அந்த வேலையை பார்க்கறதுக்காக பாஸ் ஹிட்மேனை வர வச்சிருக்காரு. ஃபோன் பண்ணி நீ என்னை வந்து பாருன்னு பாஸ் சொன்னதுமே பிளான் பண்ணதே இவங்க தான். எதுக்காக ஹிட்மேனை பாஸ் வர சொல்கிறாருன்றது ஹிட்மேனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ பாஸை பார்க்க போகிறதுக்கு முன்னால், தம்பி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கல்ல, செத்த இப்படி ஓரமாக உட்காருன்னு ஹீரோவை ஓரமாக உட்கார வச்ச ஹிட்மேன் ஹீரோவோட மூக்குலேயே ஒரு குத்த விட்டுட்டு, இந்த குத்துக்கு ஏற்ற மாதிரி நீயே எங்கேருந்து வந்த எப்படி இருந்து வந்த எப்படி அடிபட்டுச்சுன்ற கதையெல்லாம் ரெடி பண்ணிவிடு, நான் உன்னை கேங்ஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு வர வழியை பார்க்குறேன்னு பாஸ் கிட்ட ஹிட்மேன் போயிருக்காரு. என் பையனோட சாவுக்கு காரணமா இருந்தா ரபாய் வேதனை பண்ணணும், அதுக்கு அவனோட பையன் சாகணும், பட் அது கொலை மாதிரி தெரியக்கூடாது தற்கொலை மாதிரி தெரியணும்னு பாஸ் ஒரு கோரிக்கையை வைக்க, இதை பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, நீங்க நிறைய பேருக்கு கடனுக்கு காசு கொடுத்துருக்கீங்கல்ல அதுல எவன்லாம் காசை திரும்ப தரலையோ அவனுங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதுல இருந்து நம்ம ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு பாஸ் கிட்ட இருந்தே அந்த லிஸ்ட்டை வாங்கி ஹிட்மேன் நிக்குன்ற பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாஸும் நிக்கோட வீட்டுக்கு போய் நிக்க கூட்டிட்டு வாங்கடானு ரெண்டு ஆளுங்களை அனுப்ப, இதை முடிச்ச ஹிட்மேன் கையோட கையா ரபாய் கிட்டையும் போயிட்டு, ஏங்க என்னங்க பாஸோட பையன் செத்ததுக்கு நீங்க தான் காரணம், ஸோ உங்களோட பையனையும் போடணும்னு பாஸ் என்கிட்டயே அந்த வேலையை கொடுக்குறாரு, ஏதோ நீங்க தெரிஞ்ச ஆளுன்றதுனால இந்த வேலையை பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, பெசாம பாஸையே நான் போட்டு தள்ளிடுறேன், அவர் எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாரோ அதை விட ட்ரிபிள் மடங்கு காசு எனக்கு நீங்க கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவி பையன் எனக்கு தேவைப்படுறான், உங்கள்கிட்ட கடன் வாங்கின ஆளுங்களோட லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க, அதுல ஒரு ஆளை யூஸ் பண்ணிப்போம்னு ரபாய் கிட்ட இருந்தும் அந்த லிஸ்ட்டை வாங்கி அதுல நிக்குன்ற பேரை ஹிட்மேன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படிதான் ஹீரோ ரெண்டு கேங்ஸ்டர் கிட்டையும் போயிருக்காப்புல. பட் இதெல்லாம் எதுக்காக, உண்மையாகவே ஹீரோ யார் தான் அப்படின்ற சந்தேகம் வருது இல்லையா. இதே சந்தேகம் பாஸுக்கும் வருது ரபாய்க்கும் வருது. அதை ஹீரோ கிட்டேயே டைரக்டா கேட்டதும் இங்க சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் மார்ச்சரியில இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. கே பையனோட அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா பணமும் எரிஞ்ச நிலைமையில மார்ச்சரியில தான் இருக்கு. அதே இடத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் முன்னாலேயே
வாக்கி டாக்கியில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும், அதாவது ரபாயோட பையன் தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு போன ஹீரோ அங்கேருந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு கடைசியில் தீ விபத்தில் மாட்டி அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை இன்ஸ்பெக்டர் வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு. இவளுக்கு தான் ஹீரோவோட பிரச்சனை எல்லாம் தெரியுமே, அப்போ உண்மையாகவே செத்து போனது ஹீரோ தானா அப்படின்னு இவ ஒரு சோக கடலில் நீச்சலை போட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் வாக்கி டாக்கியில் டாக்கிங்கை முடிச்சுட்டு வெளியே இவரோட காரில் வந்து உட்காடுறாரு. அப்போ இன்னொரு ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, பங்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆன ஆபீசர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு எதிர்த்தியா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு, டேபிள்ல நிறைய போட்டோஸ் இருந்தது, ஒன்னு ஒன்னா பாத்துட்டு இருந்தாரு, அதுல நீ எனக்கு அனுப்பி விட்டல ஹீரோவோட போட்டோ அதுக்கு கீழே ஹீரோவோட ஒரிஜினல் பேரான ஸ்லெவன் கெலிவரான்றது எழுதி வச்சிருந்தோம்ல, அதை பார்த்ததும் அந்த ஆபீசர் மிரண்டு போயிட்டாருடா அப்படின்னு இந்த ஆபீசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மார்ச்சிலையில இருந்த ஹீரோயின், இவ ஆல்ரெடி ஹீரோவோட கையில வாட்ச் ஒன்னு கட்டிட்டு இருக்கிறத பார்த்தால, இப்ப அதே வாட்ச் எரிஞ்ச நிலைமையில இருந்த டெட் பாடி கையில இருக்கவே ஹீரோ தான் செத்துட்டாரு போல அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஹிட்மேன் வந்து நிக்கிறாரு. நடுவுல ஹிட்மேனுக்கே தெரியாம ஹீரோயின் ஹிட்மேன போட்டோ எடுத்தால, அந்த ஆளே ஒரு ஜகஜால ஜக்குபாய், அந்த ஆளுக்கு தெரியாம இருக்குமா போட்டோ எடுத்தது, இவ உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு தொல்லதான்னு ஹிட்மேன் ரெண்டே புல்லட்ல ஹீரோயின பரலோகத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கமே இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு ஆபீசர் பேசிட்டு இருந்தாரு இல்லையா, ரிட்டையர்டான ஆபீசர் ஹீரோவோட போட்டோவை பார்த்து மிரண்டதா சொன்னாரு, ஆக்சுவலா அவர் மிரண்டது ஹீரோவோட போட்டோவை பார்த்து இல்ல, போட்டோல எழுதியிருந்த ஸ்லெவன்ன்ற பேரை பார்த்து. ஏன்னா இதே பேர் 1979 நடந்த ரேஸ்ல ஒரு குதிரைக்கு கூட ஊக்க மருந்து கொடுத்து அந்த குதிரை செத்து போச்சு இல்ல, அந்த குதிரையோட பேர் தான் ஸ்லெவன். இதே இந்த ஆபீசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரெண்டு கேங்ஸ்டர்ஸுக்கு முன்னால இருந்த ஹீரோ 1979 ஒரு ரேஸ் நடந்தது, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? மேக்ஸ்ன்ற ஒரு ஆள் ஊக்க மருந்து கொடுத்த குதிரை மேல பந்தயம் கட்டிட்டாருன்னு அவரோட குடும்பத்தையே கொலை பண்ணீங்களே, அவரோட புள்ளதாண்டா நானு அப்படின்னு ஹீரோ ஒரு ட்விஸ்ட கொடுத்ததும் பாஸுக்கு வெலவெலன்னு ஆயிடுது. உன்னதான் போட்டு தள்ளியாச்சே, அப்புறம் எப்படா உயிரோட வந்தேன்னு பாஸ் அதிர்ச்சியானா. அப்ப சின்ன பையனா இருந்த ஹீரோவை கொலை பண்ண யாருமே முன் வரல, ஹிட்மேன் மட்டும்தான் நான் அந்த பையனை கொலை பண்றேன்னு அவனை தனியா கூட்டிட்டு போய் அவனோட தலையிலையும் கன்ன வச்சிருக்காரு. ஆனா திடீர்னு ஹிட்மேன் என்ன யோசிச்சாரோ தெரியல, சின்ன பையனை கொல்ல மனம் இல்லாம அவனை இவர் கூடவே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் பொத்தி பொத்தி பாதுகாத்து எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்த்து கடைசியா ஹீரோ ஃபேமிலியோட சாவுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள கொலை பண்ண ஹிட்மேனே ரூட் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல குதிரை பந்தயத்தை நடத்தினதே நல்லா ஹைவே ஓரத்துல வச்சா அபாய சிம்பிள்ஸ் மாதிரியே ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க தான் மேக்ஸை கடத்தி தூக்கிட்டு போயிட்டு மூஞ்சில கேரி பேக போட்டு கொண்டிருக்கானுங்க. அப்பாவை கொலை பண்ண ஆளுங்களை புள்ள விட்டுருவானா, இவனுங்க எப்படி மேக்ஸை கொலை பண்ணானுங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு பேரோட மூஞ்சிலையும் கவரை போட்டு ஹீரோ இந்த ரெண்டு பேரோட கதையையும் முடிக்க இதோட ட்விஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இல்ல, இன்னொரு ட்விஸ்ட் வெயிட்டிங்லயே வருது. மேக்ஸோட ஒய்ஃப அதாவது ஹீரோவோட அம்மாவை ஷார்ட் கன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆள் கொண்டா பாத்தீங்களா, அவன் வேற யாரும் இல்ல அந்த டைம் கேங்ஸ்டருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த வேலையை பாத்துருக்காப்புல. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் ஒரு ஆபீசர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டரோட தலையிலேயே யாரோ கண்ண வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா பேக் சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறது ஹீரோ. எங்க அம்மாவே கொலை பண்ண இந்தா புடிச்சுக்கோன்னு ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு புல்லட்ட பரிசா கொடுக்க அதே இடத்துல இன்ஸ்பெக்டரோட கதை ஸ்வாஹா. ஆக மொத்தத்துல தான் ஃபேமிலியை போட்டு தள்ளின எல்லாரோட கதையுமே ஹீரோ முடிச்சிட்டாரு. சரிடா அப்பா, இதோடயாச்சும் படத்தை முடிப்பீங்களான்னு பார்த்தா இல்ல, ஏன் போறப்ப சும்மா போறீங்க, போற போக்குல ஒரு ட்விஸ்ட புடிச்சிட்டு போங்கன்னு படத்துல இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஹிட்மேனால கொல்லப்பட்டால ஹீரோயின் அவ இப்ப உயிரோட ஹீரோவுக்கு முன்னால வந்து நிக்கிறா. ஏ எப்படா அப்படின்னு நம்ம யோசிச்சா இன்ஸ்பெக்டர் ஹீரோவை வேன்ல வச்சு விசாரிச்சுட்டு போய் தொலைடான்னு அனுப்பி விட்டாரு இல்ல. அப்படி ஹீரோ வீட்டுக்கு வரும்போது நடுவுல ஹிட்மேன் ஹீரோவை மீட் பண்ணி, ஹீரோயின் சும்மா இல்லாம என்ன போட்டோ எடுத்துட்டா, அவளை உயிரோட வச்சிருந்தா நமக்கு தொல்லதான், சோ நான் அவளை கொல்ல போறேன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனாலதான் வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவோட மூஞ்சி தொங்கி போயிருந்திருக்கு. அதோட ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமலாம் ஹீரோ பாஸ் ஆளுங்களோட கிளம்பி போல. அந்த ரெண்டு பேரும் ஹீரோவை கூப்பிட வரதுக்கு முன்னாலேயே தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் எழுப்பின ஹீரோ ஹீரோயின் கிட்ட மொத்த உண்மையையும் சொல்லிட்டு, சின்ன வயசுல இருந்து நான் ஹிட்மேனை பாக்குறேன், அவன் உன்னோட நெஞ்சில தான் ஷூட் பண்ணுவான், சோ நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு புல்லட் ப்ரூஃபையும் ரத்தம் வர மாதிரி நெஞ்சில பிளட் பேக்கையும் வைக்க சொல்லி ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஹீரோயின் எப்படியோ ஹிட்மேன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அப்புறம் என்ன, ஆல் ஃபைன் தானே, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு முன்னால ஹிட்மேன் வந்து நிக்கிறாரு. ஓ மை காட், இந்த ஆளா நல்லா காலர் வச்ச கட்ஜெட் மாதிரி இருந்துகிட்டு ஸ்ட்ரிக்டா பேசுவானு, ஸ்ட்ரிக்டா முதல்ல இவன் எப்படி நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சான் அப்படின்ற தன்னோட சந்தேகத்தை ஹீரோ ஹிட்மேன் கிட்டே கேட்டதும், டேய் சோட்டா பாய், உனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவன் நானு, எனக்கு உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹிட்மேன் பதில் போடுறாரு. எது எப்படியோங்க, பல வருஷத்துக்கு முன்னால நீங்க என்ன கொல்லும் போது என் முகத்துல எதை பார்த்து என்ன கொல்லாம விட்டீங்களோ அதே விஷயத்த தான் நான் ஹீரோயினோட முகத்துல பார்த்தேன், நீங்க ஹீரோயினை கொல்றதுக்கு நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன்னு ஹிட்மேன் பண்ண விஷயத்தையே சொல்லி காட்டி ஹீரோ ஹிட்மேனை லாக் பண்ண
அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தது நம்ம ரெண்டு பேரோட நன்மைக்காக தான். பட் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் இனிமேல் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஹிட்மேன் போகிறதுக்கு முன்னால், ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட அப்பாவான மேக்ஸ் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னால், 10 நிமிஷத்தில் அப்பா வந்துடுவேன், அது வரைக்கும் இந்த வாட்சை வச்சிருன்னு அவரோட வாட்சை குட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போனார் இல்லை, அதை இது வரைக்கும் ஹிட்மேன் பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு போல. இப்போ அந்த வாட்சை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவர் நடைய கட்ட அந்த வாட்சையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த ஹீரோ, சின்ன வயசில் ஹிட்மேன் குட்டி ஹீரோவை கொலை பண்ணாமல் இவர் கூடவே குட்டி ஹீரோவை கூட்டிகிட்டு போனார் இல்லை, அந்த மெமரிஸை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. டடா, பை.